நெஞ்சை பிளந்து சீதாராமன் உள்ளே இருப்பதை காட்டிய ஸ்ரீராமரின் பக்தனான ஆஞ்சநேயரின் ஜெயந்தியானது நிகழும் சுபகிருது வருடம் மார்கழி 8 நாள் டிசம்பர் வெள்ளிக்கிழமை 23/12/22 நாள் அன்று அமாவாசை திதியில் மூலம் நட்சத்திரத்தில் இந்த அனுமன் ஜெயந்தியானது அனுசரிக்கப்படுகின்றது. இந்த நன்னாளில் பொதுவாக சனி பகவானால் பீடிக்கப்பட்டோரும் சனி தோஷம் உள்ளவர்களும் ஏழரை சனி ஜென்ம சனி கண்ட சனி என அவதிப்படுபவர்களும் பெரும் நோய்களால் அவதிப்படுபவர்களும் பொருளாதார பிரச்சனை உள்ளவர்களும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை துளசி மாலை வடைமாலை வெண்ணெய் அனைத்தையும் வாங்கி கொடுத்து சாற்றி நாம் வழிபடும் போது சூரிய ஒளி பட்டவுடன் விலகும் பனி போல உங்களுடைய அனைத்து துன்பங்களும் துயரங்களும் விலகுவது நிதர்சனமான உண்மை. இந்தியாவிலேயே மிகவும் உயரமான கோபுரமே இல்லாமல் கோபுர உயரத்திற்கு மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் நம்முடைய நாமக்கல் ஆஞ்சநேயரின் மிகச் சிறப்பான சில குறிப்புகளை பற்றி இதில் அறிவோம். நாமக்கல் மலைக்கோட்டையின் கீழ் நரசிம்மர் கோயிலும் நாமகிரி தாயாரும் அருள்பாலிக்கின்றனர். இவர்களுக்கு மேற்கு புறமாக இவர்களை வணங்கியது போல ஆஞ்சநேயர் தனி கோவிலில் காட்சி தருகிறார். ஸ்ரீ நரசிம்மருக்கும் அனுமனுக்கும் லட்சுமி தேவிக்கும் காட்சியளித்த பெருமை மிக்க இடமாக இந்த ஸ்தலமானது அமைந்துள்ளது. 18 உயரத்தில் உள்ள இந்த ஆஞ்சநேயர் கோயிலின் வரலாற்றை பற்றி நாம் பார்க்கலாம். இராமாயண காலத்தில் சஞ்சீவி மூலிகையை பெறுவதற்காக இமயத்திலிருந்து சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தார் ஆஞ்சநேயர். பணி முடிந்ததும் மலையை அதே இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பினார். அவ்வாறு வருகையில் அங்கிருந்து ஒரு பெரிய சால கிராமத்தை பெயர்த்து எடுத்து வந்தார். சால கிராமம் என்பது ஒரு கல்லாகும். சைவர்கள் எவ்வாறு சிவனை லிங்கமாக பாவித்து வழிபடுகிறார்களோ அதே போல திருமாலை சால கிராம கல்லாக வைணவர்கள் பாவித்து வழிபடுவர். அந்த நேரத்தில் சூரியன் உதயமானபடியால் வான்வழியாக வந்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் தமது கையில் இருந்த சால கிராமத்தை கீழே வைத்துவிட்டு சந்தியாவந்தனத்தை முடித்தார். மீண்டு வந்த சால கிராமத்தை தூக்க முயற்சித்தார். ஆனால் அதை தூக்க அவரால் முடியவில்லை. ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து என்னை எடுத்துச் செல் என்றொரு அசரீரி கேட்க ஆஞ்சநேயரும் சால கிராமத்தை அங்கு விட்டு கிளம்பினார். ராமன் போரில் வென்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் இங்கே வந்தார். ஆஞ்சநேயர் விட்டுப்போன சால கிராமம் நரசிம்ம மூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று நமக்கெல்லாம் இன்றும் அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் அருள்பாலிக்கின்றார். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ அணுவன் பிரச்சோதயா ஜெய் ஸ்ரீராம்.